நடை. உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே, உலகம் முழுவதும். இந்த தொடர் மொழிக்கும் தொடர்களுக்கும் புலவர் மா நன்னன் அவர்கள் தரும் துலக்கங்களை கேட்டு துலங்குவோம் வாருங்கள். உரைநடை, உரைக்கும் முறையில் நடக்கும் நடையே உரைநடை எனப்பட்டது. பரவி செல்லும் ஓசையுடையது பா, அவ்வோசையுடன் பாடுவதே பாட்டு. அப்பாவை பற்றி உரைப்பதே உரை, அவ்வுரையின் நடப்பே உரைநடை. பழைய உரையாசிரியர்கள் உரையிற் கொள்க, உரையிற் காண்க என்றார் போல் உரைப்பன யாவும் எம் பேச்சில், அதாவது உரையில் அறிக, கொள்க, காண்க என்றே பொருள் தருதல் நாம் கண்டு தெளிவடையலாம். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், உலக நடையறிந்து செய்க, உலகம் பழிப்பனவற்றை செய்யக்கூடாது என்பன போன்ற இடங்களில் வரும் உலகம் என்பது ஆகு பெயராக உலக மக்களையே குறிக்கும். ஆயினும் அது உலகில் உள்ள எத்தகைய மக்களை குறிக்கும் என எண்ணி பார்த்தால் அது உலக சான்றோரையே குறிக்கும் என்பது விளங்கும். நாலு பேரை பார்த்து நட, நாலு பேர் என்ன சொல்வார்கள் என்பன போன்ற இடங்களில் வரும் நால்வர் நல்லோரே ஆவர். எனவே உலகம் என்பது உயர்ந்தவர்களையே குறிக்கும். உலகம் முழுவதும், உலகத்தை ஒரே பொருளாக கருதி அதன் எஞ்சாத முழுமை சுட்டப்படுகிறது. உலகமெல்லாம் என்பது உலகத்தை பலவாக கொண்டு அவை அனைத்தும் என்கிறது. உலகங்கள் எல்லாம் என்பது அக்ரிணை என்பதால் கிடைக்கும் சலுகை வேண்டா என கொண்டு உலகங்கள் அனைத்தும் எல்லா உலகங்களையும் என எஞ்சாமல் தழுவுகிறது என்று விளக்குகிறார் புலவர் மா நன்னன் அவர்கள். இவ்வாறு தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலில் பல சொற்களையும் சொற்றொடர்களையும் அருமையான விளக்கங்கள் தந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார்கள். நாமும் நல்ல உரைநடை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம், தமிழை தமிழாகவே ஆள்வோம். இப்பதிவு பற்றிய உங்கள் மேலான கருத்தை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு உதவுங்கள். இப்பதிவு சிறப்பாக இருப்பின் அவற்றை இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு சேர்த்து அவர்களையும் சிந்திக்க தூண்டுங்கள். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.